பெரியார் மணியம்மை இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தஞ்சாவூர் பிடெக் ட்ரிபிள்இ. வீட்டுக்கு வீடு வாசப்படி மாலை 6:30 உங்கள் விஜயில். பவர் ஃபோர்ஸ் எல்லாம் கண்டிப்பா ஜாஸ்தியா இருக்கு. எந்த டாகும் மோசமானது இல்லை. டாகுக்கு உங்களுக்கு எது ட்ரிகர் நீங்க தான் புரிஞ்சு வச்சுக்கணும். அது எல்லா நாய்க்கும் நடக்கலாம். குட்டியா இருக்கிற டாக்ஸ் கூட பிரீத் கூட அப்படி இருக்கலாம். இப்ப எப்படி நம்ம குழந்தைங்களுக்கு இதை சொல்லி வளர்க்குறோமோ அதே மாதிரி உங்க பெட்டுக்கு நீங்க அதை சொல்லி தந்தா அவங்க அந்த தகுந்த மாதிரி இருப்பாங்க. அது வந்து நீங்க அந்த பப்பி ஸ்டேஜ்ல அவங்களுக்கு அந்த டைம் நீங்க ஒதுக்கணும். நாய் கடிச்சதுக்கு அப்புறமா அது நாய் கடி எப்படி டீப்பாக இருக்குது, எவ்வளோ தூரம் இருக்குது, எங்கே இருக்குது, அதெல்லாம் பொறுத்து உங்களோட வேக்சினும் இம்யூனோகுளோபுலின்னு சொல்லி இன்னொன்று இருக்குது. ஹியூமன் ஃபிசிஷியன் வந்து டிசைட் பண்ணுறது பெட்டர். எல்லா டாகுக்கும் ஒரு கேரக்டர் இருக்குது. எந்த பப்பி உங்களுக்கு வேணுமோ அது வாங்குறதுக்கு முன்னாடி அதோட கேரக்டர், ப்ரீடோட கேரக்டர் உங்களுக்கு அது செட் ஆகுமான்னு பார்த்து அதுக்கப்புறமா வாங்கணும். அதே மாதிரி ஒரு ஒரு ப்ரீடுக்கு ஒரு ஒரு அளவுக்கு எக்ஸசைஸ் தேவை, வாக்கிங் தேவை, ட்ரைனிங் தேவை. ஃபர்ஸ்ட் எய்ட் வந்து எங்கே வூண்ட் இருக்கோ ரன்னிங் டேப் வாட்டரில் நல்லா அதை கழுவிடணும். கார்பரேஷனில் நீங்கள் பெட் டாக் வச்சுருக்கிறீங்கன்னு நீங்கள் அங்கே போய் சொல்லி டாக் ஐ திங்க் காமிக்கணும். ப்ளஸ் வெட்டினரி ரெக்கார்ட்ஸ் எதாவது இருந்தால் நீங்கள் சொன்னீங்கன்னா அவங்க உங்களுக்கு அந்த ஐடென்டிஃபிகேஷன் தருவாங்க. யாரெல்லாம் பெட் வச்சுருக்கீங்களோ அது கண்டிப்பாக அந்த லைசன்ஸ் வாங்க. ரேப்பிலர் டாக் கடிச்சு 5 பொண்ணுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு வராங்க. அந்த டாக் அவ்வளோ மோசமானதா, அதனால தான் அதை பேன் பண்ணாங்களா? டாக் வந்து அக்ரெசிவ் டாக், டாகை வந்து நீங்கள் சொல்ல முடியாது. அப்படி எப்படி அவங்கள நம்ம வளர்க்குறோமோ அது பொறுத்து தான் அவங்களோட பிஹேவியர் இருக்கும். ஸோ சர்டன் டாக்ஸ் கொஞ்சம் கொஞ்சம் ப்ரீடுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சம் கேரக்டர்ஸ் இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி தான் நீங்கள் உங்கள் வீட்டுக்கு எந்த பப்பி சூட் ஆகும்னு சொல்லி நீங்கள் அந்த பப்பியை போய் சூஸ் பண்ணும். எல்லாருக்குமே இப்போ நெய்பர்கிட்ட ராட்வீலர் இருக்குதுன்னு சொல்லி நீங்கள் ராட்வீலர் எடுத்துகிட்டு உங்களுக்கு அவங்கள வளர்க்க முடியல, அவங்களோட டைம் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ண முடியாத டைமில் உங்களுக்கு இந்த மாதிரி அவங்க ஹேண்டில் பண்ணுறது கஷ்டமாகலாம். ராட்வீலர் அவ்வளோ மோசமான டாக் இல்லை. எந்த டாகும் மோசமானது இல்லை. இப்போ எல்லாருக்குமே நம்மளுக்கு எப்படி கோபம் வருதோ அது அப்படி கோபம் வரப்போ நீங்கள் மோசமானு சொல்லுவீங்களா? எப்படி அது மேனேஜ் பண்ணாமல் இருக்கிறப்போ தான் அந்த மாதிரி ஆகுது. அது டாக்ஸுக்கு வந்து பேசிக் ஒபீடியன்ஸ் ட்ரைனிங் பண்ணுறது தேவை. அந்த மாதிரி நான் சொல்ல மாதிரி ப்ரீடு ஒரு ஒரு ப்ரீடுக்கு ஒரு ஒரு கேரக்டர் இருக்கும். அந்த கேரக்டர் தகுந்த மாதிரி நீங்கள் அவங்களுக்கு அந்த ட்ரைனிங், அந்த டைம் ஸ்பெண்டிங், அந்த எக்ஸசைஸ் தந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நெகட்டிவாக உங்களுக்கு ஒன்றும் இருக்காது. அப்படி கொடுக்கலாம்னு பண்ணுங்க. இப்போ பப்பி இன்கேஸ் உங்களுக்கு லேபடார் இருக்குது, உங்களுக்கு நிறைய எக்ஸசைஸ் தரணும், எக்ஸசைஸ் தர முடியாத டைமில் அவங்க யூஸ்வலாக கொஞ்சம் ஹைப்பராக விளையாடுவாங்க. ஸோ ஹைப்பராக விளையாடுறப்போ இன்கேஸ் இப்போ சில்ட்ரன் இருக்காங்க வீட்டில்னா அவங்க மேலே போய் குதிக்கலாம். அவங்க விளையாட்டுக்கு தான் குதிக்கிறாங்க. பட் தென் உங்களுக்கு வந்து அது வெளியிலேருந்து பார்க்குறப்போ அவங்க குதித்து கடிக்கிற மாதிரி அந்த மாதிரி தோணலாம். ஸோ நீங்கள் ப்ராப்பராக அவங்களுக்கு எக்ஸசைஸ் வாக்கிங் அந்த மாதிரி எடுத்துகிட்டு போகிறா அந்த எனர்ஜி லெவல்ஸ் கொஞ்சம் கம்மியாகும். ஸோ வீட்டில் இருக்கிறப்போ அவங்க வந்து கொஞ்சம் காமராக இருப்பாங்க. ஆனால் எல்லாருமே ரொம்ப டேஞ்சர் அந்த மாதிரி தான் சொல்கிறாங்க. இந்த மாதிரி தான் ஒரு நாய் கடிச்சா நீங்கள் இப்படி வந்து கேட்குறீங்களா? அதே தான் டாக் வந்து ரொம்ப டேஞ்சர்னு சொல்கிறாங்க. ஆனால் நீங்கள் சொல்கிறப்பட்ட டேஞ்சர் இல்லைன்னு நான் டேஞ்சர் இல்லைன்னு தான் சொல்கிறேன். ஆனால் அது பேன் பண்ணப்பட்ட டாக் அந்த மாதிரிலாம் சொல்கிறாங்களே. அதே முன்னாடி பேன் போட்டிருந்தாங்க, பட் பேனை வந்து லிஃப்ட் பண்ணியாச்சு. இப்போ பேன் அந்த மாதிரி ஒன்றும் இல்லை. அதை டாக் வளர்க்குறப்போ ப்ராப்பராக வளர்க்காமல் வீட்டில் வச்சு வளர்க்காம கட்டி கட்டி வளர்த்து வச்சு அதுக்கப்புறமா ஓடி போச்சுன்னா அந்த மாதிரி உங்களுக்கு இன்சிடென்ட்ஸுக்கு வருது ரிப்போர்ட்ல. இந்த கவர்மெண்ட் காலேஜ்ல போய் டாக் பைட் கேஸ் எடுத்தீங்கன்னா அதுல ராட்வீலர் மட்டும் இருக்கான்னு போய் பாருங்க, அதே உங்களுக்கு புரிஞ்சிடும். அப்படி இருக்காது. ஒரு ஒரு வாட்டி வீட்டுல இருந்து போய் நாய் வெளியில வந்து கடிச்சா நியூஸ் வந்து நியூஸ் மேல வருது. அவள் தான் வீட்டுல டாக் வளர்க்குறவங்களாம் வேக்சின் போட்டு தான் வளர்க்கணும்னு சொல்றாங்க. அது வேக்சின் என்ன மாதிரி வேக்சின் மேம்? அது போட்டா டாக் கடிச்சா ஒன்றும் ஆகாதா? ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து எல்லா டாக்ஸ்க்குமே எந்த ப்ரீட் இருந்தாலும் நம்ம நார்த் நாயிலிருந்து எனி ப்ரீட் டாக் வச்சுருக்கீங்களோ எல்லாத்துக்குமே தடுப்பூசி இருக்குது. தடுப்பூசி வந்து அந்த கரெக்ட் டைமில் தடுப்பூசி போடுறது வந்து நல்லது. அதுக்கு எப்படி போடணும், எந்த டைமுக்கு போடணும் வந்து உங்கள் வெட்டினரியன் கிட்ட நீங்கள் கண்டிப்பாக பப்பியை கூட்டிகிட்டு போனால் அவங்களே சொல்லுவாங்க. வேக்சின் இப்போது தடுப்பூசி போடுறது வந்து நோய்க்குன்னு தனியாக தடுப்பூசி இருக்குது, வெறிநாய் தடுப்பூசின்னு தனியாக இருக்குது. வெறிநாய் தடுப்பூசி வந்து ரேபீஸ் வராமல் இருக்கிறதுக்கு போடுற ஊசி. ரேபீஸ் வந்து இட்ஸ் ப்ரிவென்டபிள், ஓகேவா? வராமல் இருக்கிறதுக்கு தான் நம்ம தடுப்பூசி போடுறோம். ஸோ நம்ம வேக்சினேஷன் கரெக்டாக போட்டால் வெறி வரப்போகிறது இல்லை. நாய்க்கு வெறி நாய் ஊசி எதுக்கு போடுறோம்னா வேறு தெரு நாய் அந்த மாதிரி உங்கள் நாயை கடிச்சா அவங்களுக்கு ஒன்றும் ஆகாமல் இருக்கிறதுக்கு போடுறோம். அதே மாதிரி நம்ம வந்து பெட்ஸை ஹேண்டில் பண்ணுறதுனால அவங்கக்கிட்ட இருந்து நம்மளுக்கு வரக்கூடாதுன்னு போடுறோம். எல்லா நாய்க்கிட்டும் வெறி இருக்குதுன்னு அந்த மாதிரி ஒன்றும் இல்லை. இப்போ இந்த நாய்க்கு வேக்சின் போட்டிருக்க மாட்டாங்களா மேம்? அதனால தான் அது எப்படி மங்கச்சா?
இல்லை, வேக்சினுக்கும் அவங்க பண்ணதுக்கும் ஒன்றும் சம்மந்தம் இல்லை. இப்போ உங்களுக்கு கோவம் இல்லைன்னா உங்களுக்கு எக்ஸைட்டடாக இருந்தால் நீங்கள் சண்டை போடுவீங்களே, அதுக்கும் தடுப்பூசிக்கும் இல்லைன்னா அதுக்கும் வேற நோய்க்கும் ஏதோ சம்மந்தம் இருக்கு, அந்த மாதிரி ஒன்றும் இல்லை. இப்போ கடிச்சது குழந்தைன்றப்போ அந்த குழந்தைக்கு என்ன மாதிரி பாதிப்புலாம் இருக்குங்க? எவ்வளோ கடிச்சிருக்குன்னு நான் பார்க்கல, ஸோ அதை பற்றி தெரியல. பட் நார்மலாக கடி வாங்கினதுக்கு அப்புறம் நம்மளே கடி வாங்கினா கண்டிப்பாக பயப்படுவோம். ஸோ அந்த குழந்தைக்கு கண்டிப்பாக பயம் இருக்கும். பட் அதுலேருந்து எப்படி அவங்க வெளியில் வராங்க, அவங்களோட சப்போர்ட் சிஸ்டம், அவங்களோட அம்மா அப்பா எப்படி அதுலேருந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்களோ வெளியில் வரக்கு, அது பொறுத்து தான். வர மாட்டாங்க அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. கண்டிப்பாக அது ஸ்லோவாக பப்பி வேறு, இப்போ வேறு டாக் பார்த்தா இமீடியட்டாக அவங்களுக்கு பயம் இருக்கலாம். பட் அது வந்து அவங்க ஹெல்ப் பண்ணலாம், ஹெல்ப் பண்ணி அதுலேருந்து வெளியில் வரலாம். அது பெட்டராக ஐ திங்க் ஹியூமன் டாக்டர் ப்ரொஃபஷனில் இருக்கிறவங்க உங்களுக்கு பெட்டர் சஜஷன் தருவாங்க. இப்போ நாய் கடிச்சா யூஸ்வலாக அணியோட அந்த பிரச்சனை போயிடுமா, இல்லை அது ஃபியூச்சரில் எதனா பாதிப்பு இருக்குமா? அது இட் டிபெண்ட்ஸ், அது எப்படி கடி வாங்குறது அது பொறுத்து தான். ஸோ நார்மலாக வந்து உங்கள் பெட்டுக்கு நீங்கள் வேக்சின் போட்டு வச்சுக்கோங்க. அதே மாதிரி இன்கேஸ் நீங்கள் கடி வாங்கினா, உங்கள் டாக் உங்களை கடிச்சா, உங்கள் டாக் வேக்சின் போட்டிருந்தா, நீங்கள் வந்து உங்கள் வெட்டரியன் கிட்ட கேட்டுக்கோங்க, ப்ளஸ் உங்கள் ஹியூமன் டாக்டர் கிட்ட போய் ஒப்பீனியன் ஃபிசிஷியன் கிட்ட ஒப்பீனியன் கேட்டுக்கோங்க எப்படின்னு. அதே மாதிரி வேறு இப்போ தெருநாய் உங்களை அதை கடிச்சிட்டா டாக்டர்கிட்ட போய் கேளுங்க, கேட்டாலே உங்களுக்கு ஹாஃப் இன்ஃபர்மேஷன் கிளியர் ஆகிடும். தடுப்பூசி வந்து ரெண்டுமே இருக்குது. இப்போ இன்கேஸ் லைக் வெட்டினரி ப்ரொஃபஷனில் இருக்கவங்க, டாக் கெனல் வச்சுருக்கிறவங்க, ஃப்ரீ எக்ஸ்போஷர்னு சொல்லி நோய் வரக்கு முன்னாடியே நம்ம எல்லாம் தடுப்பூசி எடுத்து வச்சுருக்கோம். அதே மாதிரி உங்களுக்கு உங்கள் குழந்தைங்க இல்லைன்னா வேற லைக் உங்கள் இருக்கிற ஏரியாவில் நிறைய டாக் ஹேண்டில் பண்ணுவாங்க, லைக் சும்மா பாவமாக ஒரு நாய் இருந்து அவங்க கிட்டே போய் தொடுவாங்க அப்படி எதாவது இருந்தால் அவங்களுக்கெல்லாம் இந்த ப்ரீ எக்ஸ்போஷர் கண்டிப்பாக எடுத்துக்கலாம். இது எடுத்தால் இது வந்து இட் ப்ரொடெக்ட்ஸ் பெட்டர் ரேபிஸ், அந்த பயம் வந்து நீங்கள் பயப்பட தேவையில்லை. அதே மாதிரி அதுக்கப்புறமா வேறு நாய் எதாவது கடிச்சா டாக்டர்கிட்ட போய் இந்த மாதிரி ப்ரீ எக்ஸ்போஷர் எடுத்துருக்கோம், நெக்ஸ்ட் என்ன பண்ணலான்னு நீங்கள் கேட்டுக்கலாம். இப்போ இந்த நாய் கடிச்சா தடுப்பூசிலாம் போடணும்னு சொல்கிறாங்க, தொப்புல சுற்றி 16 ஊசி அதெல்லாம் சொல்கிறாங்க. ஸோ நாய் கடிச்சதுக்கு அப்புறமா அது நாய் கடி எப்படி டீப்பாக இருக்குது, எவ்வளோ தூரம் இருக்குது, எங்கே இருக்குது, அதெல்லாம் பொறுத்து உங்களோட வேக்சினும் இம்யூனோகுளோபுலின்னு சொல்லி இன்னொன்று இருக்குது, அது எது சூஸ் பண்ணும், எவ்வளோ தரணும், எல்லாமே வந்து ஹியூமன் ஃபிசிஷியன் வந்து டிசைட் பண்ணுறது பெட்டர். இந்த மாதிரி டாக்ஸ் வளர்க்க சொல்ல எவ்வளோ பாதுகாப்போடு அதை வளர்க்கணும்? ஸோ ஒன்று வந்து டாக் வந்து அக்ரெசிவ் டாகுன்னு இல்லை. ஸோ முன்னாடி சொன்ன மாதிரி எல்லா டாகுக்கும் ஒரு கேரக்டர் இருக்குது. எந்த பப்பி உங்களுக்கு வேணுமோ அது வாங்குறதுக்கு முன்னாடி அதோட கேரக்டர், ப்ரீடோட கேரக்டர் உங்களுக்கு அது செட் ஆகுமான்னு பார்த்து அதுக்கப்புறமா வாங்கணும். அதே மாதிரி ஒரு ஒரு ப்ரீடுக்கு ஒரு ஒரு அளவுக்கு எக்ஸசைஸ் தேவை, வாக்கிங் தேவை, ட்ரைனிங் தேவை, அதெல்லாம் நீங்கள் கரெக்டாக செஞ்சீங்கன்னா உங்களுக்கு வந்து அப்நார்மலாக லைக் இந்த மாதிரி இன்சிடென்சஸ் ஆகிறது கம்மி. இதே மாதிரி எல்லா பப்பி வந்து ஒபீடியன்ஸ் ட்ரைனிங் பண்ணுறது பெட்டர். அப்படின்னா நீங்கள் சிட்டுன்னு சொன்னால் சிட் பண்ணணும், வாக்கிங் கூட்டிகிட்டு போகிறோம் ரொம்ப இழுக்கக்கூடாது. இது வந்து நீங்கள் வீட்டிலே செய்யலாம், இன்கேஸ் உங்களுக்கு செய்ய முடியலன்னா அதுக்குன்னு ட்ரைனர் இருக்காங்க, அவங்கள நீங்கள் யூஸ் பண்ணி நீங்கள் அதை கற்றுக்கலாம். அந்த மாதிரி செய்கிறப்போ இந்த மாதிரி இன்சிடென்சஸ் கொஞ்சம் கம்மியாகும். அது தவிர இன்கேஸ் இப்போது பப்பியாக இருக்கிறப்பவே டாகை வந்து வெளியில் கூட்டிகிட்டு போகணும், ரொம்ப பெருசாகிடுச்சு, இப்போ பப்பி வந்து ஒரு 25 kg ஆயிட்டாங்க, இழுக்கிறாங்க, முடியல, அந்த ரீசன்ஸ்க்காக நீங்கள் வெளியில் எடுத்துகிட்டு போகாமல் வீட்டுக்குள்ளேயே கட்டி வச்சு அப்படி இருக்கிறப்போ ஏதாவது ஒரு டைம் தெரியாமல் லீஷ் அவுத்துருச்சு ஓடிட்டாங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஆகும். இப்போ இந்த ராட்வீலர் கடித்தா ஒரு ஆளையே சாகடிக்கக்கூடிய அளவுக்கு அதுக்கு பவர் இருக்குது, அது ரொம்ப மோசமான டாக்லாம் பயங்கரமாக சொல்கிறாங்க மேம் அப்படியா? ஸோ லைக் ஐ சார், ஒரு ஒரு ப்ரீட் வந்து ஒரு ஒரு மாதிரி, நம்ம ஹியூமனே வந்து இன்னொரு ஹியூமனே கொலை பண்ண முடியும்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி டாக் வந்து எல்லா டாகும் அப்படி செய்யணும்னு அவசியம் இல்லை. ராட்வீலரோட ஃபுல் பவர் ஃபோர்ஸ் எல்லாம் கண்டிப்பாக ஜாஸ்தியாக இருக்குது, பட் அவங்க எல்லா நாயும் அப்படி இருக்கணும்னு அவசியமே இல்லை. ஸோ இங்கே வர அப்படி பார்த்தீங்கன்னா இப்போ வெட்டரினியன்ஸ் எப்படி அவங்களை ட்ரீட் பண்ணுவாங்க அப்படியெல்லாம் கண்டிப்பாக ஒன்றும் இல்லை. இங்கே வர பேஷண்ட்ஸ் எல்லாருமே ஒரு மேபி 1%, ஒரு லெஸ் தென் 1% தான் அந்த மாதிரி அக்ரெசிவாக இருக்கலாம். அது கூட ஒன்று ஒன்று செஞ்சாதான். இப்போ டைரெக்டாக இப்போ 2-3 பேஷண்ட் இருக்காங்க, டைரெக்டாக வந்து கை வந்து மூஞ்சிக்கிட்டு எடுத்துகிட்டு போனால் கொஞ்சம் குருன்னு அந்த மாதிரி ஏதாவது செய்யலாம். பட் வேறு வழியில் ஒன்றும் கடிக்க மாட்டாங்க, அட்டாக் பண்ண மாட்டாங்க, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. எல்லாருக்குமே ஒரு ட்ரிகர் இருக்கும். உங்கள் டாகுக்கும் உங்களுக்கு எது ட்ரிகரு நீங்கள் தான் புரிஞ்சு வச்சுக்கணும். அது எல்லா நாய்க்கும் நடக்கலாம். அந்த குட்டியாக இருக்கிற டாக்ஸு கூட, பிரீட்ஸு கூட அப்படி இருக்கலாம், பிக் டாக்ஸில் கூட அப்படி இருக்கலாம். ஓ, அப்போ டாக் வளர்க்குறவங்களுக்கு தெரியும் எதெல்லாம் பண்ணால் அந்த டாகுக்கு பிடிக்கும். ஆமாம், ஸோ அது தெரியறதுக்கு உங்கள் டாகுக்கு எது கரெக்டாக இருக்கும், எது கோவம் வரும், எது கோவம் வராதுன்னு தெரியறதுக்கு நீங்கள் உங்கள் டாகோட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். டாக்ஸுக்கு மோஸ்ட்லி என்ன பண்ண பிடிக்காது? ஸோ யூஸ்வலாக எல்லாருக்குமே நீங்கள் சாப்பிட்றப்போ உங்கள் பிளேட்டே தூக்குனா கண்டிப்பாக கோவம் வரும். ஸோ டாக்ஸ் கூட அந்த மாதிரி கண்டிப்பாக வரும், லைக் ஃபுட்டு அந்த டைமில் வந்து தே ஆர்
அவங்க கொஞ்சம் எப்படி சொல்ற வீக்கான டைம் அது, பிகாஸ் அவங்க வேற யாரோ அட்டாக் பண்ணா அவங்களுக்கு அதை டிஃபெண்ட் பண்ண முடியாத டைம் அது. ஸோ சம்டைம்ஸ் அவங்க அப்பா அக்ரெசிவா இருக்கலாம். ஸோ சாப்பிட்றப்ப பிளேட் இழுத்தா கோவம் வரலாம், கோவம் வந்து கடிக்கிறது வேற. ஓகே, ஜஸ்ட் கோவம் வந்து குருன்னு சொல்லலாம், உங்களை முடிச்சு பார்க்கலாம், பட் கடிக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ வந்து இப்போ அந்த டாக் கடிச்சிருக்குன்னா அப்ப அதை வளர்க்குறவங்க ஒழுங்கா பாத்துக்காததான் ரீசனா இருக்கும். உங்க டாக் வந்து நீங்க லீஷ்ல பப்ளிக் ஸ்பேஸ்ல உங்க டாகை வந்து லீஷ்ல கூட்டிட்டு போறது பெட்டர், லீஷ் இல்லைன்னா ஹார்னஸ். அதே மாதிரி உங்க டாக் கொஞ்சம் ஹெவியா இருக்காங்க, இழுக்கிறது ரொம்ப பண்ணுவாங்க அப்படி இருந்தா காலர் விட பாடி பெல்ட் ஹார்னஸ் போட்டா பெட்டர். என்ன மாதிரி ஷூஸ்லாம் நடக்காது. அந்த வளர்க்குறவங்க அதை கரெக்டாக மெயின்டைன் பண்ணால் இந்த மாதிரி ஷூஸ்லாம் நடக்காது. ஆமாம், எல்லா டாக் எல்லா அனிமல்ஸும் அப்படி தான். இப்போ எப்படி நம்ம குழந்தைங்களுக்கு இதை சொல்லி வளர்க்குறோமோ அதே மாதிரி உங்கள் பெட்டுக்கு நீங்கள் அதை சொல்லி தந்தால் அவங்க அந்த தகுந்த மாதிரி இருப்பாங்க. அது வந்து நீங்கள் அந்த பப்பிக்கு அந்த டைம் தர முடியுமா, கட்டி வைக்காமல் நிறைய பேர் என்னென்னா எனக்கு ராட்வீலர் இருக்குன்னு சொல்லி அவங்க வீட்டில் இருக்கிற வாட்ச்மேன் இல்லைனா வேற யாரோ கேர்டேக்கர் அந்த மாதிரி தனியாக பார்த்துப்பாங்க. ஓனர் வந்து சும்மா போய் விளையாடுவாங்க அந்த மாதிரி தான், பட் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டாங்க. அந்த மாதிரி இருக்கிறப்போ அவங்க அவங்கக்கிட்ட அட்டாச்மெண்ட் இருப்பாங்க, பட் வெளியில் வரப்போ வேறு புது ஆளுங்க பார்க்குறப்போ அவங்களுக்கு அது யாருன்னு தெரியாது. அவங்க அது ஃபேமிலி இல்லாதனால அவங்க பிஹேவியர் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், கிடைக்கணும்னு இல்லை டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அப்போ ஓனருக்கு மட்டும் தான் கண்ட்ரோல் ஆகும், அப்போ அவங்க தான் அதை ஃபுல் டைமாக மெயின்டைன் பண்ணிக்கணும். இல்லை, நீங்க குட்டியிலிருந்து அவங்கள வந்து நிறைய பேர் பார்த்துருந்தா அவங்களுக்கு அதை புரியும். குட்டியிலிருந்து ஒரே ஒரு ரூம்ல சாப்பாடு மட்டும் வச்சு வளர்த்துட்டு இருந்தீங்கன்னா அப்புறம் அவங்களுக்கு அது தெரியும். ஆக்சுவலா அந்த டாக் வந்து ஆல்ரெடி ஒரு கோழியை கூட சாப்பிட்டுருக்கு, கடிச்சு இந்த மாதிரி பண்ணிருக்கு, ஆல்ரெடி ரெண்டு மூணு பேரை கடிக்க போயிருக்கு ஸ்ட்ரீட்லயே. ஸோ அந்த மாதிரி அவங்களுக்கு அது தெரிஞ்சு இருந்தா அவங்க வந்து அவங்க டாகை லீஷ்ல வச்சிருக்கணும், அவ்வளவுதான். இப்போ டாக் இப்போ நம்மள ஒரு டாக் கடிக்குதுன்னா ஃபர்ஸ்ட் எய்டா என்ன பண்ணணும்? ஸோ ஃபர்ஸ்ட் எய்ட் வந்து எங்கே வூண்ட் இருக்கோ ரன்னிங் டேப் வாட்டரில் நல்லா அதை கழுவிடணும். ஆன்டிசெப்டிக் எதா டெட்டால் லைஃப் சாவ்லான் எது இருந்தாலும் நல்லா சோப் போட்டு நல்லா அந்த ஏரியாவை ஃபுல்லாக கழுவிட்டு உங்கள் கிட்டே இருக்கிற ஹியூமன் டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போயிடுங்க. இதே இன்கேஸ் உங்கள் ஒரு டாக் வந்து இன்னொரு டாக் லைக் உங்கள் பெட் டாகை கடிச்சிச்சு அப்படியே தான் இருந்தால் திருப்பி அந்த ஏரியாவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு உங்கள் வெட்டினரியன் கிட்ட பப்பியோ இல்லைன்னா டாகை கூட்டிகிட்டு போங்க. இந்த நாய் கடிச்சா நான்வெஜ் எல்லாம் சாப்பிட கூடாது அப்படி எல்லாம் சொல்றாங்க, அதெல்லாம் உண்மையா? தட் இஸ் நாட் ட்ரூ. யூசுவலா வாக்சின் போடுறப்ப அந்த மாதிரி அட்வைஸ் பண்ணலாம், பட் தேர் இஸ் நோ டைரக்ட் அந்த மாதிரி ரிலேஷன்ஷிப் ஒண்ணும் இல்ல. இந்த மாதிரி டேஞ்சரான டாக்ஸ்னா வேற என்னென்ன டாக்ஸ் இருக்கு? அத டாக் வந்து டேஞ்சரா இல்ல. சோ நீங்க எவ்வளவு வந்து டேஞ்சர் டாக்னு கேட்டா கூட டேஞ்சர் டாக்னு அந்த மாதிரி ஒண்ணும் இல்ல. எந்த டாக் வேணா கடிக்கலாம், நீங்க ப்ராப்பரா அதை வளர்க்கல. என்னன்னா இப்போ குட்டிய டாகா இருந்தா யார் எல்லாருமே வந்து இப்படி இழுத்தா டாக் வந்து எடுத்துருவாங்க. இதே ஒரு 50 kg இப்படி ஒரு கையில இழுக்க முடியுமா? இழுக்க முடியாது. அதான் ராட்வீலரோட குணாதிசயம்னா என்ன மாதிரி மேம்? இப்போ ஒரு டாக்குக்கு ஒண்ணு ஒண்ணு சொன்னீங்களே, இதோட யூஷுவலா அதோட ஹியூமன் நேச்சர் ராட்வீலர்ஸ் வந்து தேர் ஒபீடியன் டாக்ஸ். அந்த நீங்க ட்ரெய்னிங் தந்தீங்கன்னா இப்போ லேப்லாம் வளர்க்குறாங்கன்னா அது ரொம்ப யூஸ் அண்ட் ஃப்ரெண்ட்லியா இருக்கும், ரொம்ப பாசமான டாக் சொல்றாங்க. ஆனா இதை லேப் வந்து இருக்கிறதுலே இப்போ 100 people இருந்தா 80 people லேப் வச்சிருப்பாங்க, 10 people ராட்வீலர் வச்சிருப்பாங்க. அதுல எல்லாத்துலயும் ஒரு நாய் கடிக்கும், அது ராட்வீலர் இருக்கலாம். பட் நியூஸ் வர்றது வந்து ராட்வீலர் மட்டும் தான் வெளியில வருது. கார்பரேஷன்ல நீங்க பெட் டாக் வச்சிருக்கிறீங்கன்னு நீங்க அங்க போய் சொல்லி டாக் ஐ திங்க் காமிக்கணும், பிளஸ் வெட்டினரி ரெக்கார்ட்ஸ் ஏதாவது இருந்தா நீங்க சொன்னீங்கன்னா அவங்க உங்களுக்கு அந்த ஐடென்டிஃபிகேஷன் தருவாங்க. அது வந்து இப்போ ரீசெண்டா கம்பல்சரி. ஸோ யாரெல்லாம் பெட் வச்சிருக்கீங்களோ அது கண்டிப்பா அந்த லைசன்ஸ் வாங்கிக்கோ. எல்லாருமே வந்து இப்போ அக்ரெசிவ் டாக் எதுன்னா ஃபர்ஸ்ட் ராட்வீலர் பேர் தான் சொல்றாங்க. அது அப்படின்னு இல்லை, நீங்க எப்படி உங்க பப்பியை வளர்க்குறீங்களோ அதே மாதிரி தான். லைக் நான் சொன்ன மாதிரி என் பேஷன்ஸ் நிறைய பேர் ராட்வீலர் இருக்காங்க, லைக் 98% ஃப்ரெண்ட்லி தான். அந்த 1-2 வந்து ப்ராப்பராக அவங்க ஹேண்டில் பண்ணாதவங்க தான் ஒரு ஒரு இதுக்கு அக்ரெசிவாக ஆகலாம், சும்மா எல்லாம் போய் கடிக்கிறது இல்லை. அதே மாதிரி உங்கள் டாக் வந்து அக்ரெசிவாக இருந்தால் அது ஒரு கேரக்டர் மாதிரி தான். எப்படி ஒரு ஒரு பர்சனுக்கு ஒரு கேரக்டர் இருக்கும், ஒரு ஒரு பெட்டுக்கு அந்த மாதிரி இருக்கும். அந்த மாதிரி கேரக்டர் இருக்குது உங்களுக்கு தெரிஞ்சு தான் அது தகுந்த மாதிரி நீங்கள் நடந்துக்கோங்க. ஸோ நார்மலாக பப்பீஸ்க்கு வந்து உங்களுக்கு பப்பி மேபி ஒரு 30 days ஒரு 45 days பப்பி நீங்கள் எடுத்தீங்கன்னா அது பெட்டர். ஸோ அந்த ஸ்டேஜில் வரப்போ உங்களுக்கு நோய் வராமல் இருக்கிறதுக்கு, டாக்ஸுக்கு வந்து சட்ட நோய் வரலாம், அதுக்கு வராமல் இருக்கிறதுக்கு தடுப்பூசி இருக்குது. ஸோ அந்த தடுப்பூசி ஃபஸ்ட் நீங்கள் அவங்க வெட்டினரியன் கிட்டே போய் ஜென்ரல் ஹெல்த் செக்அப் பண்ணிங்கனாலே அவங்க என்ன பண்ணணும்னு சொல்லுவாங்க. திருப்பி உங்களுக்கு எப்படி ரேபீஸ் வேக்சின் எப்போ போடலான்னு அவங்களுக்கு அதை அட்வைஸ் பண்ணுவாங்க. ஸோ பப்பி உங்களுக்கு எப்போ கையில் வருதோ இல்லைனா வாங்குறீங்க இல்லைனா உங்கள் வீட்லேயே குட்டி போட்டாலும் ஃபஸ்ட்டு வந்து வெட்டினரியன் கிட்டே கூட்டிகிட்டு போங்க. அதுக்கப்புறமா வர இன்ஃபர்மேஷன் எல்லாம் அவங்க வந்து உங்களுக்கு கைட் பண்ண முடியும்.
பெரியார் மணியம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தஞ்சாவூர் பிடெக் இசிஇ. வீட்டுக்கு வீடு வாசப்படி மாலை 6:30 உங்கள் விஜயில்.